ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ப்ரெப்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூபிஎஸ்சி மார்க் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக உங்களோட ட்ரைனிங் பீரியடில், அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட சீனியர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ எதுவான இருக்கலாம், ஏதோ ஒரு ஒர்க் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ரைட்டிங் மூலமாக, அதாவது எழுத்து மூலமாக உங்களுக்கு கொடுக்காம ஜஸ்ட்டு வாயால் சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதை முடிச்சுருங்க, இப்படி ஒரு ஒர்க் இருக்குது, இதை முடிச்சுருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வாயால் சொல்கிறாங்க. எந்த விதமான எழுத்து விதமான உத்தரவும் உங்களுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் பண்ண அந்த ஒர்க் வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக் ஆகிடுது, ஓகேவா? அந்த மிஸ்டேக் வந்து உங்களால் இல்லை, பட் அந்த ஒர்க்கோட நேச்சரால் அது ஒரு மிஸ்டேக், தப்பாகிடுது, ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் உங்களுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷன் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் சீனியரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா, இல்லைனா உங்களோட பிளேமை நீங்களே ஏற்றுப்பீங்களா, ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக் என்னால் தான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுப்பீங்களா, இல்லைனா உங்களோட சீனியரை நீங்கள் காட்டி கொடுப்பீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்டின். ஸோ இதுக்கு இந்த ஆஸ்பிரண்ட் என்ன பதில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து நான் சீனியரை காப்பாற்ற மாட்டேன், ஏன்னா அது என்னோடய வேலை இல்லை. பிகாஸ் நான் வந்து பதவி ஏற்கும்போது, அதாவது நான் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு பதவி ஏற்கும்போது நான் வந்து ஓத் எடுத்திருந்தேன், அதாவது பதவி பிரமாணம் எடுத்திருந்தேன். ஸோ எக்காரணத்து கொண்டும் நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பதவி பிரமாணத்திலே இருக்குது. ஸோ அது எந்த ரீசனாக இருந்தாலும் சரி, என்னோடய சீனியர் எனக்கு வேலை சொல்லியிருந்தாலும் சரி, நான் அதை வந்து நான் உண்மையாக தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு இன்டர்வியூர் மாதிரி மறுபடியும் என்ன கேட்குறாருன்னா, சரி உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணக்கு எதுவுமே இல்லையே, உங்கள் சீனியர் வந்து உங்களுக்கு எழுத்து மூலமாக எதுவும் கொடுக்கல, வாய் வழியாக தான் சொல்லியிருக்காரு, ஸோ நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன், நான் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது வந்து என்னோடய யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஜாப்பு, பட் நான் வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்லுவேன், எனக்கு ப்ரூஃப் பண்ணதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நான் தப்பை ஒத்துக்கணுங்கிற எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், அது ப்ரூஃப் இருந்தாலும் சரி ப்ரூஃப் இல்லைனாலும் சரி என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் பதவி பிரமாணம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் சொன்னார். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான், யாராலுமே சொல்லக்கூடிய ஆன்சர் தான், பட் அந்த டைமில் நம்ம யோசித்து என்ன சொல்கிறோங்கிறது தான் இங்கே மேட்டர். ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினச்சிருக்கேன், இது மூலமாக நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.